சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணிய அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இன்று தருமபுரி மாவட்டத்தில் கழகத் தலைவர் அவர்கள், இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர், நாளைய தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள், எங்களுக்கு தமிழகம் மீட்போம் என்ற ஒரு அருமையான தலைப்பின் கீழ் இந்த சிறப்பு வாய்ந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வழங்கியதற்கு முதலிலே மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத் தலைவர் அவர்களுக்கு எனது தருமபுரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு இந்த சிறப்பு வாய்ந்த இந்த தமிழகம் மீட்போம் என்ற 2021 சட்டமன்ற பொது கூட்டத்தினுடைய கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் இன்பசேகரன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமரைச்செல்வன் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே, இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திலே கழக மூத்த முன்னோடியாக வந்து பொற்களி பெற இருக்கின்ற கழக நிர்வாகிகளே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இந்த சிறப்பு வாய்ந்த தமிழகம் மீட்போம் என்ற அருமையான தலைப்பின் கீழ் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தினமும் ஒரு கூட்டத்தை அறிவித்து இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடே ஆட்டி படிக்கின்ற அந்த கொரோனா என்ற தொற்று வைரஸ் இன்றைக்கு பரவி இருக்கின்ற வேளையில் கழகத் தலைவர் அவர்கள் தமிழகம் எங்கும் பம்பளம் போல் தேனீக்கள் போல் சுற்றி சுற்றி வளம் வந்து கொண்டு சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்திலே பேசுவீர்கள். அந்த கூட்டம் இந்த கொரோனா என்ற ஒரு கொடூர நோய் இன்றைக்கு துரத்தி இருக்கின்ற காரணத்தினாலே தலைவர் அவர்களே, என்றைக்கு அந்த நோய் வந்ததோ அந்த நோய் வந்த நாள் முதல் இன்று வரை ஒரு நாள் கூட ஓயாமல் இது போன்ற காணொலி காட்சிகளை நடத்தி வருகிற தலைவர்களே, 24 மணி நேரத்திலே 16 மணி நேரம்தான், 8 மணி நேரம்தான் நீங்கள் உறங்கினீர்கள், 8 மணி நேரம் கூட இல்லை, 6 மணி நேரம்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கனவுகள் எல்லாம் எப்படி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எல்லாம் இன்றைக்கு பின்தங்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு 9 ஆண்டு காலமாக தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற எடப்பாடி ஆகட்டும், மத்தியில் இருக்கின்ற மோடி அரசாகட்டும், மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாக இன்றைக்கு தமிழகத்தில் ஆகட்டும் மத்தியில் ஆகட்டும் இன்றைக்கு ஆட்சி செய்து வருகிறார்கள். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும், தமிழகத்திலே நல்லாட்சி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்றைக்கு தலைவர் அவர்களே, தமிழகம் மீட்போம் என்ற ஒரு அருமையான தலைப்பின் கீழ் இன்றைக்கு எங்களை போன்ற நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு காணொலி காட்சியில் மூலமாக இன்றைக்கு சிறப்புரையாற்றி வருகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற அந்த பொது தேர்தலில் தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதிகளிலும் கழகத் தலைவர் அவர்களே, நமது கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி, அந்த கூட்டணியின் மூலமாக நீங்கள் யாரை வேட்பாளரை அறிவித்தாலும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் இன்றைக்கு கழகத் தலைவர் தான் அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு 9.5 ஆண்டு காலமாக இன்றைக்கு தமிழகத்திலே ஒன்றும் விலைவாசி கட்டுக்கடங்காமல் போயிருக்கிறது, வேலை வாய்ப்பு இல்லை. மக்கள் என்றைக்கு பொது தேர்தல் வரும், அந்த தேர்தல் வருகின்ற நேரத்திலே கழகத் தலைவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தால்தான் தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் அவர்களே, நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், கண்டிப்பாக யாராலும் மாற்ற முடியாது. காரணம், நீங்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சி செய்கின்ற வேலைகள் எல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலிலே அந்த இடத்திலே போய் குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். முல்லை பெரியாறு பிரச்சனையாகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனையாகட்டும், நீட் தேர்வு பிரச்சனையாகட்டும், மாணவ பிரச்சனையாகட்டும், விவசாயிகளுடைய போராட்டமாகட்டும், அரசு ஊழியர் போராட்டமாகட்டும், அனைத்து போராட்டங்களிலும் முதலிலே அந்த இடத்திலே குரல் கொடுத்து மக்களை காப்பாற்றக்கூடிய தலைவர் இவர்தான் என்பதை இன்னைக்கு நாட்டு மக்கள் அனைவரும் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே விரைவிலே வருகின்ற தேர்தலிலே நீங்கள் தான் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர், அதை மக்கள் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு தருமபுரியில் நடைபெறுகின்ற இந்த தமிழகம் மீட்போம் என்ற இந்த கூட்டத்தின் சிறப்பு வாய்ந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறோம் தலைவர் அவர்களே, நானும் இன்பசேரன் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 5 தொகுதிகளிலும் நீங்கள் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் அவர்களை வெற்றி பெற செய்வதுதான் எங்களுடைய தலையாய கடமை என்பதை இந்த தமிழகம் மீட்போம் என்ற சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக சபதம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பணியாற்றுகிறோம். விரைவிலே நாளை முதல் இன்று கூட இந்த தமிழகம் மீட்போம் என்ற கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக நல்லம்பள்ளி கிழக்கு, நல்லம்பள்ளி மேற்கு இரண்டு இடத்திலே சென்று பாகவ முகவர்கள் கூட்டத்தை முடித்துவிட்டுதான் அதன் பிறகு
மாவட்ட அலுவலகத்திலே இன்றைக்கு மகளிர் அணியும் மகளிர் தொண்டர் அணியும் இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் மாநில தேர்தல் பிரச்சார குழு செயலாளர் அன்புக்குரிய சகோதரியார் சுஜாதா அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்திலே பங்கேற்று விட்டு சரியாக 4 மணிக்கு தான் நான் மண்டபத்துக்குள் அரங்குக்குள் வந்தாக வந்து இப்ப தலைவருடைய கூட்டத்திலே இன்றைக்கு நாம் கலந்திருக்கோம் என்றால் விரைவிலே நாங்கள் அயராமல் இரவு பகல் உயலாமல் உறங்காமல் தலைவர் எப்படி இன்றைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு 8 மணிக்கு நீங்கள் பார்வையாளர்கள் சந்தித்து விட்டு அதன் பிறகு எந்த இதாக இருந்தாலும் அறிவாலயத்தில் தினமும் சென்று மக்களை சந்திக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற தலைவர் அவர்களே கண்டிப்பாக இந்த 5 தொகுதியும் வெற்றி பெற செய்து தலைவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்பது இந்த தமிழகம் இப்போ பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்து எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் 2 நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் வைத்துள்ளார்கள். அதே கோரிக்கை தான் என்னுடைய கோரிக்கையும் தலைவர் அவர்களே. நீங்கள் முதல்வராக வருகின்ற காலத்திலே இந்த காவிரி அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழக தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட தாய்மார்களுக்கு எப்படி நீங்கள் அந்த தியாகத்தை தீர்த்தீர்களோ அதே போன்று இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தலைவர் அவர்களே விவசாயத்தை நம்பியிருக்கிற மாவட்டம் விவசாயம் செழிக்க வேண்டுமென்றால் பருவமழை பெய்யவில்லை. இன்றைக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற தண்ணீர் தான் இன்றைக்கு காலையில் பிடித்து கொண்டு தலைவரை நினைத்துக் கொண்டு இன்றைக்கு தாய்மார்கள் குடிக்கிறார்கள். அதே போன்று இந்த விவசாயம் செழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த உபரி நீரை காவிரியில் வர நீரை மேட்டூர் அந்த 160 அடி நிரம்பி டெல்டா பகுதி சென்று கடலில் இருக்கின்ற அந்த தண்ணியை எங்களுக்கு பெரிய பெரிய ஏரிக்கு அந்த குழாய் மூலமாக கொண்டு வருவதற்கு தலைவர் அவர்களே தலைவர் வந்தவுடன் 3 மாத காலத்திற்குள் செய்வீர்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் செய்வீர்கள் என்று இந்த நேரத்தை எடுத்து வைத்து நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. அதையெல்லாம் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற காலகட்டத்திலே செய்வீர்கள். காரணம் ஈரோட்டு பகுத்தறிவு பவன் பெரியார் வழியில் அண்ணா வழியில் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் வரியில் வந்தவர் தலைவர் அவர்களே. நீங்கள் ஒன்றும் சாதாரண தினம் வந்தவுடனே தலைவராக வந்துவிடுவீர்கள். உங்களுடைய உழைப்பு என்ன கழக தலைவர் சொல்வார் தம்பி ஸ்டாலினிடத்தில் பிடித்தது என்ன எனக்கு உழைப்பு 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 என்று சொல்லியிருக்கிறார். அந்த உழைப்பு வீண் போகாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 196 இடத்தை நாம் பிடித்து நாம் முதலமைச்சராக நீங்கள் முதலமைச்சராக வருவீர்கள் வருவீர்கள் என்று இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தினராக சேர்த்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். தலைவர் நன்றி வணக்கம். தருமபுரி கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 138 கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும்